காஞ்சிபுரத்தில் அதிமுக சார்பில் கோடை வெயிலை முன்னிட்டு பொதுமக்களுக்கு குளிர்பானம், பழரசங்கள், பழங்கள் வழங்கி தண்ணீர் பந்தலை முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக அறிவுரையின் பேரிலும் வடக்கு மாநகர செயலாளர் ஜெயராஜ் ஏற்பாட்டின் பேரில் 16வது வட்ட வடக்கு கழக செயலாளர் அஸ்வின் பகுதியில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் தலைமையில் கோடை வெயில் முன்னிட்டு பொதுமக்களுக்கு தண்ணீர் பந்தல் மாவட்டந்தோறும் அதிமுக நிர்வாகிகள் அமைக்க வேண்டி கேட்டுக்கொண்டதன் பெயரில் மாநகர 16வது வட்ட கழக சார்பில் புத்தேரி திருப்பகுதியில் தண்ணீர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு குளிர்பானம், மோர், தர்பூசணி, இளநீர், கீரைக்காய், தண்ணீர் பாட்டில் போன்றவைகளை வழங்கி கோடையை தணிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு வழங்கினர். இதனைத் தொடர்ந்து தினம் தோறும் கோடை வெயில் முடியும் வரை தண்ணீர் பந்தல் செயல்படும் எனவும் தெரிவித்தனர். மேலும் அதிமுக தொண்டர்களின் பழைய உறுப்பினர் அட்டைகளை புதுப்பிக்கும் விண்ணப்பமும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் விண்ணப்பத்தினையும் அதிமுக கிளை நிர்வாகிகளிடம் வழங்கி கிராமத்தில் ஒவ்வொரு வீடாக சென்று அதிமுகவில் இணையும் விருப்பமுள்ள இளைஞர்களை சேர்க்க முழுவீச்சில் செயல்பட வேண்டுமென நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினர். இதனால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்வில் எதிர்கொள்ளும் வகையில் அதிகப்படியான உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக அதிமுகவை வழிநடத்தி செல்ல வேண்டும் என நிர்வாகிகளிடையே முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் பாலஜாபத் கணேசன், மைதிலி திருநாவுக்கரசு, பகுதி கழக செயலாளர் ஸ்டாலின், கோல்ட் மோகன், பாலாஜி ஒன்றிய செயலாளர்கள் தும்பவனம் ஜீவானந்தம், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர்டி சேகர் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்.